தமிழ் டிரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஆர்எஸ்ஐ. ஸோ ரொம்பவே வந்து தெரிஞ்ச ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை வச்சு எப்படி வந்து ஒரு ஸ்டாக் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த ஆர்எஸ்ஐ வந்து நிறைய வந்து இன்ட்ராடே ட்ரேடில் வந்து ராங் சிக்னல் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. பட் இப்போது எல்லாருமே வந்து மேக்சிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடு, ஒரு ஸ்விங் ட்ரேடு தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த ஆர்எஸ்ஐ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆர்எஸ்ஐ கூட எம்ஏசிடியும் நம்ம யூஸ் பண்ணுறப்ப வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அக்யூரசி வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நான் வந்து என்னோட பிளாட்ஃபார்மில் வந்துட்டு ஐஓசியோட சாட் வந்து வச்சுருக்கேன். இப்போது எப்படி வந்து நம்ம இந்த ஆர்எஸ்ஐயை அப்ளை பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கிறது, எப்படி நம்ம பை செல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொதல் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆர்எஸ்ஐங்கிறது என்னன்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். ஸோ இதோட டிஃபால்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80-20 இருக்குது. இதை 70-20 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றிக்கோங்க. ஏன்னா இதுதான் டிஃபால்ட் வேல்யூ. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80-30 இந்த மாதிரி வந்து மாறி மாறி இருக்குது. ஸோ 70-20 அப்படிங்கிறத மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஷோ ஜோன் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி கொஞ்சம் பெருசாக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இதை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, மார்க்கெட்டு எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், எந்த இடத்துல ஷார்ட் பண்ண, ஃபியூச்சரில் நீங்கள் ஷார்ட் கூட போகலாம். இது எப்படி போகணும் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு ஓவர் பிராத் லெவல், ஓவர் சோல்டு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ 70 மேலே போச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு லெவல்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் 70 கட் பண்ண உடனே பை பண்ணிடக்கூடாது, கட் பண்ண உடனே செல் பண்ணிடக்கூடாது. ஸோ நீங்கள் பொறுமையாக வந்து இருக்கணும் இந்த பையிங் செல்லிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி. 70 கட் பண்ணி மார்க்கெட் கீழே வரும் பார்த்தீங்கல்ல, இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 70 கட் பண்ணி டே சார்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இப்போது இந்த டயத்தில் நீங்கள் ஷார்ட் வந்து போகலாம். ஃபியூச்சர் மார்க்கெட்டில் இந்த டயத்தில் வந்து ஷார்ட் வந்து போகலாம். ஒருவேளை ஈக்விட்டியில் பை பண்ணுறீங்கன்னா இந்த டயத்தில் தயவு செய்து பை பண்ணிடாதீங்க. கொஞ்சம் வந்து ரிஸ்க்கு வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல 70 கட் பண்ணி மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னாலே வந்துட்டு மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டவுன் போகுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுக்கக்கூடாது. ஃபியூச்சர் மார்க்கெட்டில் நீங்கள் வேணால் வந்து ஷார்ட் வேணால் போய்க்கோங்க. ஓகே, ஸோ பை எந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னா வந்து கரெக்டாக இந்த 20 கட் பண்ணி மார்க்கெட் எப்போ மேலே போகுதோ அந்த டயத்தில் நீங்கள் பை பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சு நான் காமிக்கிறேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு, ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 20 தாண்டி மேலே போயிருக்கு. அப்போது இந்த இடத்துல நீங்கள் பை கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி 20 கட் பண்ணி மேலே போகிறப்போ பையிங்கும், 70 கட் பண்ணி கீழே வர்றப்போ செல்லிங்கும் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணவும் தேவையில்ல. இன்றைக்கி நீங்கள் ஸ்டாக்கை வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து வெயிட் பண்ண தேவையில்ல, ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணி வெளியில் வந்துடலாம். இது கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து எம்ஏசிடியும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரசி வந்து நல்லா இருக்கும். அதாவது மூவிங் ஆவரேஜ், கன்வர்ஷன் அண்டு டைவர்ஷன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இன்னைக்கு செல் சிக்னல் வந்து இன்னைக்கு ஐஓசியில் கொடுத்துருக்கு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏசிடியும் வந்து செல் சிக்னல் வந்து கொடுத்துருக்கு. ஸோ டபுள் கன்ஃபர்மேஷன் கிடச்சனால ஃபியூச்சர் மார்க்கெட்டில் நீங்கள் இந்த டயத்தில் வந்து ஷார்ட் வந்து போனீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ராஃபிட் ஓரளவுக்கு வந்து 90% வந்து கன்ஃபார்மாக வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பையிங்க்கும், இப்போ நீங்கள் ஷார்ட் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. எப்பயாச்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் கீழே இருந்து மேலே போகும்போது அந்த டயத்துலையுமே வந்து நீங்கள் வந்து பையிங்கை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, பையிங்கை நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ எம்ஏசிடியும் நீங்கள் கிராஸ் ஓவர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்யூரசி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் இப்போ எல்லாருமே ட்ரேட் பண்ணுறனால
ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து எந்த ஸ்டாக்கை பை பண்ணுறது தெரியல, எந்த ஸ்டாக்கை செல் பண்ணுறதுன்னு தெரியல, எங்கே வந்துட்டு பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி, இந்த சின்ன டிப்ஸ் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேறு வீடியோலாம் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ்.